Hi dear friends, welcome to JJMM Tips and Blogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வழுதுணங்காய் செடியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த காய் வந்து என்ன அப்படின்னு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன காய் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம வழுதுணை செடி. இந்த செடியில் ஒரு கொத்துலேயே 4 காய்கள் வந்திருக்கு. இதில் வரக்கூடிய சின்ன சின்ன காய்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் எந்த செயற்கை உரங்களுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, இயற்கையான உரங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த செடி வந்து நம்ம நடும்போது ஒவ்வொரு செடிக்குமே ஒரு அடி கேப் இருக்கிறது மாதிரி நம்ம நடணும். அப்போ தான் இந்த செடி வளரும்போது நல்லா படர்ந்து நல்லா வளரும். நல்லா வளர்ந்தால் தான் நமக்கு வந்து நிறைய காய்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு செடியை சுற்றிலுமே உரம் போட வேண்டியது வரும். அப்போ வந்து 1 அடி கேப்பு விட்டு நம்ம நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா தான் உரம் போடுவதற்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த செடிகளில் எல்லாமே இலைகளில் வந்து புழு விழுந்திருக்கு, ஆனால் காய்களில் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த வழுதுணை செடியிலேருந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டாக கிடச்ச காய்கள் தான் இது. 2 காய்கள் தான் கிடச்சிது. சில வழுதுணை செடிகளில் பூக்கள் இது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். சில செடிகள்லாம் இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்கும், அதாவது லைட் வயலட் கலரில் இருக்கும். இப்போது இது என்ன காய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது தூதுவளை செடியினுடைய காய்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி தூதுவளை செடியை பற்றியும் அதன் பூக்களை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த தூதுவளை செடியினுடைய காய்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறமா நாள் ஆக ஆக இந்த மாதிரி ரெட் கலராக சேஞ்ச் ஆயிரும். இது ரெட் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த காய்கள் வந்து கீழே விழுந்துடும். விழுந்த அப்புறமா அதிலிருந்து புதிய செடி வளரும். இந்த வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.